அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். குமரன் சில்க் ஸ்ரீநகர் வழங்கும் குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு வலிப்பு வகையை சேர்ந்த ஒன்று தான். ஃபிட்ஸ்லேயே ஒரு டைப். இது பேர் வந்து ஆப்சன்ட் சீசர்ஸ் அப்படின்றது. டாக்டர், இந்த ஆப்சன்ட் சீசர் அப்படின்னா என்ன? இந்த ஆப்சன்ட் சீசர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, பல வகையான வலிப்பு வகையில் இதுவும் ஒன்று. ஆனால் இது வந்து ரொம்ப கிளாசிக்காக, அதாவது ஜென்ரலாக எல்லாரும் கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி இருக்கிறவங்களோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ நார்மலாக ஒருத்தர் வந்து எந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒருவேளை சில்ட்ரனாக இருந்தால், ஒருவேளை கிளாஸில் இருந்தாலும் சரி, இல்ல சாப்பிட்டு இருக்கும் போதோ விளையாடிட்டு இருக்கும் போதோ எந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும், அவங்க திடீர்னு ஒரு கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு, ஒரு சில செகண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு மேக்ஸிமம் 1 மினிட்டுக்கு அவங்க இருந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு ஏதாவது ஒரு இடத்த நேரம் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ஸ்டேர் பண்றதுன்னு சொல்லுவாங்க, அப்படியே பிளாங்கா ஒரு இடத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. மத்த இடத்துல கவனம் இல்லாம அப்படியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. சில பேர் வந்து கூப்பிட்டா கூட தெரியாது அந்த டைம்ல, பட் ஒரு சில பேருக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கா கூப்பிட்டா வந்து அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. இது வந்து டிப்பிக்கல் ஆப்சன்ஸ் அப்படின்றது. பட் இதுலேயே பல மாறுபட்ட வகைகள் கூட இருக்கு. அதெல்லாம் ஏடிபிக்கல் ஆப்சன்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஐலிட் மயோக்ளோனியா, இப்படி பல வகையானது இருக்கு. இதை தவிர வந்து சில பேருக்கு வந்து இதோட சேர்ந்த மாதிரி வந்துட்டு சில பேர் வந்து லிப்ஸை வந்து நாக்கு நல்லா கிளீன் பண்ற மாதிரி சில ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல கையில ஏதாவது தட்டுற மாதிரி ஆட்டோமேட்டிசம்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் சேர்ந்த மாதிரி கூட இருக்கும். இல்ல திடீர்னு நடக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா மசில் டோன் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆன மாதிரி கூட ஆவாங்க. ஒரு சில பேர்ல மசில் வந்து டோன் கம்மி ஆயிடும், திடீர்னு தலை கூட வந்து சாஞ்ச மாதிரி ஆயிடும், அந்த மாதிரி கூட ஆகலாம். ஒரு சில பேர் வந்து கண்ணு வந்து துடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம். இப்படி பல டைப்ல வரலாம். ஆனா மோஸ்ட்லி வந்து இதுல வந்துட்டு நார்மல் ஃபிட்ஸ்ல வர மாதிரி வந்து போஸ்ட் இக்டல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி நார்மலா வரக்கூடிய ஜென்ரலா வரக்கூடிய ஃபிட்ஸ்ல வந்து அந்த ஃபிட்ஸ் முடிஞ்ச பிறகு அவங்க ரொம்ப ட்ரௌசி ஆயிடுவாங்க, கான்சியஸ் கம்மியா இருக்கும், ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க இந்த இதுல. இதுல வந்து திரும்ப எப்பவும் போல நார்மல் ஆயிடுவாங்க. ஒரு சில பேர்ல பாத்தீங்கன்னா அது வந்து ப்ரோக்ரஸ் ஆயிட்டு அதான் இதோட சேர்ந்த மாதிரி நார்மல் ஃபிட்ஸ் மாதிரி கூட வரலாம். ஆப்சன்சிஸ் வித் ஜெனரலைசேஷன் அப்படின்னு கூட வரலாம் சில பேருக்கு. ஆனால் அந்த டிப்பிக்கல் ஆப்சன்ட் சீசர்ஸ் அப்படின்றது இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இருக்கும். அது வந்து அதோட நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு தான் பார்த்த இடத்தையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர அப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க. இது என்ன ஏஜ்ல ஏற்பட சான்ஸ் இருக்கு டாக்டர்? இது பெரியவங்களுக்கும் வருமா? இது ஏற்படுற ஏஜ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சில்ட்ரன்ல தான் வரும். சில்ட்ரன்ல பார்த்தீங்கன்னா அதாவது 5-6 இயர்ஸோ 8 இயர்ஸோ அந்த மாதிரி அந்த ஏஜ்ல கூட ஆரம்பிக்கலாம். பெரியவங்களையும் வரும், பட் சில்ட்ரன்ல தான் காமன். இது ஏற்பட என்னென்ன மாதிரியான காரணங்கள் இருக்கு டாக்டர்? இது ஏற்பட காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இது வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கும். ஏதாவது ஒரு ஃபிட்ஸோட ஹிஸ்டரி வந்து அவங்க ஃபேமிலியில இருக்கலாம். அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து சைல்டுஹுட்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபெப்ரைல் ஃபிட்ஸ்னு ஜுரம் வந்தா ஃபிட்ஸ் வரக்கூடிய அந்த மாதிரி ஹிஸ்டரி கூட இருக்கலாம். மோஸ்ட்லி இது ஜெனட்டிக் தான், மரபு வழி தான். இது ஏற்படுறது எப்படின்னா பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த நர்வ் ஸ்டிமுலேஷன் இன்ஹிபிஷன் இருக்கு, இது ரெண்டுமே பேலன்ஸ் சரியில்லாம ஆகும்போது வர்றதுதான். பட் இதுக்கு வந்து ஃபுல் காரணங்கள்லாம் இன்னும் கண்டுபிடிக்கப்படல. இந்த ஆப்சன்ஸ் அட்டாக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட் ஏதாவது எடுக்கணுமா? இதுக்கு டெஸ்ட்னு பேசிக்கா பாத்தீங்கன்னா EEG லயே கண்டுபிடிச்சிர முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மல் பிரெயின் இமேஜிங் ஸ்டடிஸ்லாம் தேவைப்படலாம். டாக்டர், இதுக்கு ட்ரீட்மென்ட் எப்படி? ட்ரீட்மென்ட் வந்து இருக்கு. இதுக்கு நார்மல் ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் எல்லாமே இதுக்கு வந்து நல்ல எஃபெக்டிவா தான் இருக்கும். இதுக்கும் வேற ஏதாவது வியாதிகளுக்கும் சம்பந்தம் இருக்கா டாக்டர்? இது தனியா வெறும் இந்த டிபிக்கல் ஆப்சன்ஸ் மட்டும் இருக்குன்னா ப்ராப்ளம் இல்ல, பட் சில பேருக்கு வந்து இது சில சிண்ட்ரோம்ஸ் ஓடலாம் சேர்ந்த மாதிரி வரலாம். அதாவது ஒரு சில மென்டல் ரிட்டார்டேஷன் இதோட சேர்ந்த மாதிரிலாம் கூட இது வரலாம். அந்த மாதிரி இருந்தனா அதுக்கும் சேர்ந்த மாதிரி ட்ரீட்மென்ட் பார்த்துக்கணும். இந்த ஆப்சன்ட் சீசர் விஷயமா வியூவர்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்ன டாக்டர்? ஆமா, உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்குன்னா இந்த மாதிரி திடீர்னு ஒர்க் பண்ணும் போதோ, இல்ல சில்ட்ரன்ல திடீர்னு பேசிட்டு இருக்கும் போதோ, அவங்க கிளாஸ்ல இருக்கும் போதோ, இல்ல ஏதாவது அவங்க விளையாடிட்டு இருக்கும் போதோ திடீர்னு வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து ஏதோ ஒரு இடத்தையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல 1 மினிட்ல திரும்ப அவங்க நார்மல் ஆயிட்டாங்கன்னா இது மாதிரி ஆப்சன்ஸ் அட்டாக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதனால வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. இவ்வளவு நேரமா ஆப்சன்ட் சீசர் பத்தின பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ டாக்டர். நன்றி.